மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரொஃபசர் ஆசிரியர் சங்கம் காலேஜ் பேக் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 30 mm ஹோல் ஷாஃப்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க நம்ம கையில ஒரு ஷாஃப்ட் இருக்கு அதுல 30 mm ஹோல் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு அப்புறம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கிளியரன்ஸ் சரியா அப்புறம் சொல்லிருக்காங்க யூனிலேட்டரல் டாலரன்ஸ் யூனிலேட்டரல் டாலரன்ஸ் டாலரன்ஸ் ப்ரொவைட் ஆன ஒன் சைடுனா யூனிலேட்டரல் டாலரன்ஸ் டாலரன்ஸ் ப்ரொவைட் ஆன போத் சைடுனா பைலேட்டரல் டாலரன்ஸ் வித் ஜீரோ ஃபண்டமெண்டல் டிவியேஷன் அப்படிங்கறது சொல்றாங்க ஜீரோ ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு டாலரன்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் இஸ் 0.08 அப்படிங்கறது சொல்றாங்க சரி டாலரன்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் இஸ் 0.08 அப்ப நாம என்ன பண்றது இங்க வேலைகள் என்னென்ன பண்றது அப்படினு பார்த்தீங்கன்னா சீமின் பாத்தீங்கன்னா h min minus s max இங்க மினிமம் வந்தா ஃபார்முலால இங்க இ மினிமம் வரும் கிளியரன்ஸ்னா ஹோல் வந்து ஷாஃப்ட்ட விட பெருசா இருக்கணும் சோ ஹோல் தான் முன்னாடி வரும் ஷாஃப்ட் பின்னாடி வரும் சோ நம்ம 0.03 கிவன் தி ப்ராப்ளம் c max அப்படி இங்க max d max வரும் சோ இது maxனா ஆட்டோமேட்டிக்கா ஷாஃப்ட் வந்து மினிமம் வரணும் இங்க மினிமம்னா ஷாஃப்ட் வந்து மேக்ஸிமம் வரணும் அப்படி ஆப்ஷன் இப்போ நம்ம போட்டோ வச்சீங்களா s max minus s min அது வந்து டாலரன்ஸ் கொடுத்தா 0.08 அப்படிங்கறது கொடுத்தா யூனிலேட்டரல் டாலரன்ஸ்ல x min equal 30 mm அப்படினு கொடுத்தாங்கனா ஏனா வந்து ஃபண்டமெண்டல் டிவியேஷன் 0 வரனால 30 யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இத h min வந்து இந்த 30 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா நமக்கு s max வந்து 29.97 அப்படினு வருது சரியா சோ இது s max கண்டுபிடிச்சோம் அடுத்து from equation 3 the டாலரன்ஸ் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண s max போட்டு s min வந்து 29.89 அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் அப்போ h minimum நமக்கு தெரியும் h minimum தெரிஞ்சதுக்கு அப்புறம் s minimum சப்ஸ்டிட் பண்ணனா இங்க h max கண்டுபிடிச்சோம் h max 30.19 mm அப்படிங்கறது தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இது மட்டும் தெரிஞ்சா போதும் அப்புறம் இந்த minimum யூனிலேட்டரல் டாலரன்ஸ் ஃபண்டமெண்டல் டிவியேஷன் 0 அப்படினால h minimum 30 mm ன்றது நம்ம ஜட்ஜ் பண்ணனும் மத்தபடி ஒண்ணும் கிடையாது நாலு விஷயம் தெரிஞ்சா நாலுல இருந்து இந்த மூணு விஷயத்தையும் கண்டுபிடிச்சலாம் we can be able to find out the maximum ஷாஃப்ட் டைமென்ஷன் அப்புறம் மினிமம் ஷாஃப்ட் டைமென்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ஹோல் டைமென்ஷன் அப்படின்னு தெரியும் ஹோல் மினிமம் மட்டும் 30 mm ன்றதை நீங்கள் எதை வச்சு முடியுமோ ஜீரோ ஃபண்டமெண்டல் டிவியேஷன் யூனிட் ப்ராப்ளம்ஸ் வச்சு முடியும் தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்